Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन தோற்ற ஆழம் இங்கிலீஷ்ல வந்து apparent depth அப்படினு சொல்லுவோம் இது ஒரு முக்கியமான क्वेश्चन annual examல கேட்க கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन சோ இந்த தோற்ற ஆழம் அப்படினா என்ன அதாவது ஒரு நீர் தொட்டி நம்ம வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்போம் இல்ல வாட்டர் டேங்க் நீர் தொட்டினு சொல்லலாம் அந்த தொட்டில வந்து தண்ணி நிரம்பி இருக்கு இல்லையா அந்த தொட்டினுடைய உண்மையான ஆழம் வந்து d depth அப்படினு சொல்லுவோம் இது தோற்ற ஆழம் அப்படினா என்ன இந்த நீர் தொட்டிக்கு உள்ள என்ன பண்ணிருப்போம்னா ஒரு பொருளை வச்சிருப்போம் தண்ணிக்கு அடியில இல்லையா ஆனா மேல இருந்து பாக்கும்போது அந்த பொருள் எப்படி இருக்கும் தண்ணிக்கு அடிபரப்புல இருந்து கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாக்கும்போது அப்படி தான் தெரியும் ஆனா அது உண்மை கிடையாது அது காரணம் வந்து ஒளி விலகல் அப்படினு சொல்லிருப்போம் அப்ப ஒரு குறிப்பிட்ட ஹைட் உண்மையான ஆழத்துல இருந்து கொஞ்சம் மேல எழும்பி இருக்கு இல்லையா சோ அந்த ஆழத்தை தான் என்ன சொல்றோம் அப்படினா தோற்ற ஆழம் சோ அந்த டயகிராம் போடுவோம் அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் ரைட் சி ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துப்போம் ஒரு நீர் தொட்டி இல்லையா தண்ணீர் தொட்டி அப்படினு சொல்லலாம் இங்கிலீஷ்ல வந்து வாட்டர் டேங்க் அப்படினு சொல்லலாம் நம்ம டயகிராம் போடுவோம் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும் ஒரு நீர் தொட்டி இல்லையா சோ இது வந்து என்னது ஒரு நீர் தொட்டி இந்த நீர் தொட்டில இது வரைக்கும் என்ன இருக்கு அப்படினா நீர் இருக்கு இல்லையா இதுக்குள்ள ஃபுல்லா வந்து என்னதான் நீர் அப்படினு எழுதிக்கிறேன் சரியா எஸ் சோ அப்ப இதனுடைய ஆழம் இதில இருந்து இது வரைக்கும் உள்ள ஆழத்தை வந்து d னு சொல்றேன் depth இல்லையா அந்த நீரினுடைய ஆழம் வாட்டரோட depth அப்படினு சொல்லலாம் சரி இப்போ என்ன பண்றோம் அப்படினா இந்த இடத்துல வந்து ஒரு பொருள் இருக்கு பொருள்ங்கறத வந்து நம்ம எடுத்துக்காட்டுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படினா ஒளி மூலம் இல்லையா ஒரு லைட் சோர்ஸ் சோ அந்த ஒளி மூலம் உள்ள கூடிய ஒளி எப்படி இருக்கும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஒரு டார்ச் லைட் இப்படி இருக்கு அப்படினா டார்ச் லைட் இதில இருந்து வரக்கூடிய ஒளி இப்படி தான் போகும் பாத்துるப்பீங்க இல்லையா அப்ப ஒளி மூலத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி வந்து எப்படி இருக்கும் அப்படினா விரிந்து செல்லும் அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க இருந்து வரக்கூடிய ஒளி இப்படி போகுது பாருங்க இப்படி அதே மாதிரி இங்க இருந்து இப்படி சரியா விரிஞ்சு வருது சோ இது வந்து அந்த ஒளியினுடைய பாதை ரைட் ஓகே சோ இப்போ இது ஒளி என்னது நீர்ங்கற ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு வருது இங்க மேல என்ன இருக்கும் அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய ஊடகத்துல இருந்து அடர்த்தி குறைவா இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு தான் ஒளி வருது அப்ப இதனுடைய ஒளிவிலகல் எண் 1 அப்படி படிச்சிருப்போம் காற்று அல்லது வெற்றிடமா இருந்துச்சுன்னா ஒளிவிலகல் எண் 1 சரி அப்ப n2-ஐ 1-னு எடுத்தோம் அப்படினா n1-ஐ எப்படி எடுத்துக்கலாம் n-னு எடுத்துக்கலாம் ரைட் ஓகே சோ இப்போ என்ன ஆகுது இதுல பட்ட ஒளி இப்போ வந்து புள்ளியை எடுத்துப்போம் இந்த புள்ளியை வந்து நம்ம a-னு எடுத்துக்கலாம் இந்த புள்ளியை வந்து நான் b-னு எடுத்துக்கறேன் சரியா சோ இதல பட்ட என்ன ஆகுது அப்படினா ஒளி இந்த மாதிரி விலகல் அடையும் படிச்சிருப்போம் அதே மாதிரி இங்க என்ன ஆகும் ஒளி வந்து இந்த மாதிரி விலகல் அடையும் சோ இது வந்து விலகல் அடைந்த கதிர் அப்படினு சொல்றோம் கரெக்ட்டா சோ இது வந்து பொருள் ஓ ஆப்ஜெக்ட் அப்படினு சொல்றோம் ஓகே சோ இப்போ நல்லா பாத்துக்கோங்க நார்மலா இந்த ஒளியை வந்து நம்ம கண்ணால பார்க்கலாம் மேல இருந்து எப்படி பாப்போம் இப்படி செங்குத்தா பாப்போம் ரைட் சோ அப்ப இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கருவிழி இல்லையா அதே மாதிரி இதல வந்து ஒரு ஒயிட் லேயர் இந்த மாதிரி இருக்கும் இது நம்மளுடைய பார்வை இது ஐப்ரோ இல்லையா எஸ் சோ இது வந்து நம்ம கண்ணு அப்படினு சொல்லலாம் இல்லையா கண்ணு கண் சோ கண்ணால பாக்குறோம் இல்லையா சோ இந்த ரெண்டு பார்ட்டை ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது என்னது ஒளி விலகல் அடைஞ்சது நமக்கு தெரியாது நமக்கு அந்த தத்துவம் அந்த கண்ணுக்கே தெரியாது இல்லையா அப்ப கண் என்ன நினைக்கும் அப்படினா ஒளி நல்லா பாத்துக்கோங்க இப்படி வரும்போது இந்த ஒளியானது எங்க இருந்து வந்திருக்கும் இதுக்கு நேரா இந்த புள்ளியில இருந்து வந்திருக்கும் இப்போ இந்த சைடு பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி எடுத்துக்கோ சோ அப்ப இந்த புள்ளியில இருந்தா வந்திருக்கும் அப்படினு நினைக்கும் ரைட்
அப்ப நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்னா மேல இருந்து இப்படி செங்குத்தா பாப்போம் இப்படி பாப்போம் கரெக்ட்டா அப்ப இந்த பொருள் நமக்கு இந்த இடத்துல தெரியும் எப்படி ஒரு இமேஜ் இமேஜ்னா அது பிம்பம் ஆனா உண்மையிலேயே பொருள் வந்து எங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு நம்ம கண்ணுக்கு வந்து அந்த விலகல் தெரியாததனால உண்மையிலேயே வந்து என்ன ஆகுது ஒளி இதல பட்டு விலகல் அடைஞ்சு போகுது ஆனா நம்ம கண்ணால பாக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் ஓஹோ அப்ப வந்து இப்படி ஒளி வருதுன்னா அந்த ஒளி இதுக்கு நேரா இங்க இருக்கக்கூடிய பொருள்ல இருந்தா வருது இந்த ஒளிக்கு நேரா இருக்கக்கூடிய பொருள் இங்க தான் இருக்கு அப்படிங்கறத அது நினைக்கும் கரெக்ட்டா சோ அப்ப இந்த ஆழம் இருக்கு இல்லையா அப்ப என்னோட இது வந்து மொத்த ஆழம் இப்ப ஆனா நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குற மாதிரி தெரியுது அப்ப இந்த ஆழத்தை தான் d dash தோற்ற ஆழம் அப்படினு சொல்றோம் இந்த ஆழம் கரெக்ட்டா சோ அப்ப இது மொத்த ஆழம் இது வந்து தோற்ற ஆழம் நமக்கு இங்க இருக்குற மாதிரி தெரியும் கிளியரா சரி சோ அப்ப இது வந்து பார்க்கிறதுக்கு ஒரு செங்குத்து கோடு மாதிரி இருக்கு இல்லையா சோ இத வந்து d அப்படினு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஒளி விலகல் அடையுது எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்கறோம் உங்க புக்ல வந்து டயகிராம்ல வந்து இந்த பார்ட்டை எடுத்துட்டு இந்த ஒரு பகுதியை மட்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க நான் இதிலே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ரைட் சோ இந்த விலகல் அடைந்து போற கதிரை வந்து நான் c னு எடுத்துக்கிறேன் கரெக்ட்டா அப்ப o என்கிறது பொருள் ap என்கிற ரெண்டு பாயிண்ட்ங்கிறது வந்து ரெண்டு ஊடகத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த தளம் சோ இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் ஒளி என்ன ஆகுது விலகல் அடையுது ஆனா கண்ணால பாக்கும்போது விலகல் அடைந்த கதிர் கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த கதிர் இந்த இடத்துல இருந்து வந்தது மாதிரி தெரியும் அதே மாதிரி இந்த கதிர் இங்க இருந்து வந்தது மாதிரி தெரியும் அப்ப நம்ம கண்ணுக்கு வந்து பொருள் எங்க இருக்கிற மாதிரி தெரியும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும் உண்மையிலேயே வந்து அது இந்த பொருளுடைய இமேஜ் பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா அப்ப என்னுடைய நீரனுடைய மொத்த ஆழம் டின்னு சொல்லுவோம் ஆனா நமக்கு இந்த இடத்துல தெரிகிறதுனால இதுல இருந்து இதுவரைக்குள்ள ஆழத்தை வந்து தோற்ற ஆழம் அப்படி இருக்கிறது மாதிரி தோன்றும் அதான் தோற்ற ஆழம் சரிப்பா சோ இப்ப இது DO இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரையறேன் அப்ப இது N இந்த புள்ளிய வந்து N டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம் கரெக்டா சோ வரையக்கூடிய அல்லது இந்த செங்குத்து கோட்டுக்கும் இது என்னது படுகது அப்படிதானப்பா இந்த கதிரை படுகது இருந்தா சொல்லுவீங்க எந்த ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு நுழையுதோ அப்ப அந்த கதிரை என்ன சொல்லுவோம் படுகது இந்த கோணத்தை என்ன சொல்லுவோம் படுகோணம் கரெக்டா அதே மாதிரி இங்க பாருங்க ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது ஒளி என்ன ஆகுது விலகல் அடையுது அப்ப விலகல் அடைந்த கதிருக்கும் வரையப்பட்ட செங்குத்து கோட்டுக்கு இடைப்பட்ட கோணம் விலகு கோணம் இப்ப பாருங்க இந்த கோடும் இந்த கோடும் எப்படி இருக்கு ஒன்றுக்கு ஒன்று இணையா இருக்கு அதே மாதிரி இந்த கோடை பாருங்க இப்படி இருக்கு அப்ப இந்த கோணமும் இந்த கோணமும் எப்படி இருக்கு சமமா இருக்கு அப்ப இது ஆறுனா இதுவும் ஆறுன்னு எடுத்துக்கலாம் ரைட் ஓகே சோ அப்ப விஷயத்தை எழுதிருவோம் இங்க என்ன எழுதுவோம் எதெல்லாம் வந்து இணையா இருக்கு சொல்லுங்க DO DO மற்றும் N N டாஷ் எப்படி இருக்கு ஒன்றுக்கு வந்து இணையா இருக்கு பேரலல் இல்லையா ஒன்றுக்கு வந்து அல்லது இணையானவை அப்படின்னு எழுதலாம் இல்லையா இணையாக உள்ளன சரி அதே மாதிரி படுகோணம் படுகோணங்கிறது தானப்பா அப்ப DOB கோணம் DOB ஈக்குவல் டு I எழுதிக்கலாம் அடுத்து ஆறுங்கிறது என்னது இந்த காற்று அல்லது வெற்றிடத்துல வந்து NBC கோணம் NBC ஈக்குவல் டு R அதே மாதிரி வந்து ஊடகத்திலையும் R இருக்கு என்னது DIB அப்ப கோணம் DIB ஈக்குவல் டு R ரெண்டுமே சமமா இருக்கு கரெக்டா சரி சோ ஒளி இங்க நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து ஒளி விலகல் அப்படிதானே சோ இந்த ஒளி விலகலுடைய விதிகள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா என்னெல்லாம் படிச்சிருப்போம் அப்படின்னா படுகதிர் விலகு கதிர் வரையப்பட்ட செங்குத்து கோடு அப்புறம் வந்து விலகு தளம் இதெல்லாமே வந்து ஒரே தளத்துல அமையும் அப்படின்னு படிச்சிருப்போம் எதுல ஒளி விலகலின் விதிகள் அதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லி கொடுத்துருக்கேன் ஒளி விலகலின் விதிகளுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஸ்னெல் விதி அப்ப இங்க ஸ்னெல் விதியை தான் பயன்படுத்த முடியும் இல்லையா அப்ப ஸ்னெல் விதியினுடைய ப்ராடக்ட் ஃபார்ம் தமிழ்ல வந்து பெருக்கல் மெத்தட்னு சொல்லுவோம் இல்லையா பெருக்கல் முறை அப்படின்னு சொல்லலாம் அப்ப இங்க எழுதிக்கலாம் ஸ்னெல் விதியின்படி இல்லையா ஆனா ஸ்னெல்ஸ் அப்படின்னு எழுதலாம் ஸ்னெல்ஸ் சிலவங்க வந்து இஸ் நே இல் அப்படின்னு போடுவாங்க சோ எப்படி ஆனாலும் ஓகே இல்லையா ஸ்னெல்ஸ் விதியின்படி
என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க நார்மலான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் என்னது sin i by sin r equal to n2 by n1 கரெக்ட்டா அதாவது படுகோணத்தினுடைய சைன் மதிப்புக்கும் விலகு கோணத்தினுடைய சைன் மதிப்புக்கும் இடையான தகவானது இரண்டாவது ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண்ணுக்கும் முதல் ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண்ணுக்கும் உள்ள தகவுக்கு சமமாகும் அப்படினு சொல்லி ஸ்னெல் விதியை படிச்சிருப்போம் இப்போ பெருக்கல் முறையில வரும்போது n1 இங்க போயிரும் sin r இங்க போயிரும் அப்ப என்ன வரும் n1 இது என்னச்சு sin i equal to sin r அங்க போச்சுனா n2 sin r இது சமன்பாடு 1 சரியா ஓகேப்பா இப்போ நல்லா பாருங்க இந்த முக்கோணத்துல இருந்து sin ஐ எடுத்துக்கலாம் இல்லையா பொதுவா sin i என்கிறது எதிர்பக்கம் பை கர்ணம் இல்லையா எதிர்பக்கம் இது ஐயா எதிர்பக்கம் என்னது இதுதான் db db பை கர்ணம் கர்ணம்ங்கிறது இந்த ரெண்டுல எது நீளமான பகுதி அதுதான் கர்ணம் அப்ப இதுதான் நீளமான பகுதி ob அல்லது bo கரெக்ட்டா இதே இது tan i க்கு எப்படி எழுதுவீங்க tan i equal to என்னது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்ப tan i னா இதுதான் எதிர்பக்கம் db பை அடுத்துள்ள பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் ஏனா இது கர்ணம் அப்படினா இது அடுத்துள்ள பக்கம் இல்லையா d o இப்ப பாருங்கலாம் இந்த கோணத்தை வந்து குறைச்சிட்டே வரேன் இது எப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கு கரெக்ட்டா இதுதான் i இந்த கோணத்தை குறைச்சிட்டே வந்த அப்படினா இந்த கோடு என்ன ஆகும் பாருங்க இப்படி வரும் கோணம் குறைய குறைய திருப்பி அடுத்த ஸ்டேஜ்ல ரெண்டு கோடும் ஒரே இடல வந்துரும் கோணம் குறைய குறைய இல்லையா பையனுடைய மதிப்பு சிறியதாக சிறியதாக தெர்க்லியா அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் இப்படி சேரும் சேரும் போது ரெண்டுமே எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்ப எப்படி சொல்லலாம் அடுத்துள்ள பக்கம் சமம் கர்ணம் அப்ப அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் இல்லையா இது இது வந்து என்னது இதா இருக்கு அடுத்துள்ள பக்கம் DO அடுத்துள்ள பக்கம் BOங்கிறது கர்ணம் அப்ப ரெண்டு சமமா இருந்துச்சு அப்படினா அடுத்துள்ள பக்கத்துக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் கர்ணம் போட்டுக்கலாமா அப்படினா பாருங்க ரெண்டுமே சமமா இருக்கு sin i equal to tan i இது எப்ப நடக்கும் i னுடைய மதிப்பு சிறியதாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி r னுடைய மதிப்பு சிறியதாக இருந்துச்சு அப்படினா இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி எப்படி எழுதலாம் sin r equal to tan r உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்ல அப்ப இங்க எழுதலாம் i மற்றும் r இன் மதிப்பு சிறியதாக இருந்தால் சிறியதாக இருந்தால் எப்படி எழுதலாம் அப்ப இங்க எழுதிக்கலாம் sin ஐயும் tan ஐயும் எப்படி இருக்கு ஈக்குவல் இல்லையா அப்ப sin i is nearly equal to tan i இல்லையா tan i அதே போல என்ன சொன்னே r ஸ்மாலா இருந்தா r உம் சிறியதாக இருந்துச்சுன்னா sin r equal to tan r னு எழுதலாம் இல்லையா sin r is nearly equal to tan r எழுதலாமா see the next step in easy இத ரெண்டா பிரிச்சு போ சமன்பாடு 1 இல் அப்ப என்ன வருது n1 sin i sin equal என்ன போட்டுக்கலாம் tan i equal to n2 into sin r sin r பண்ணலாம் tan r யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப tan i tan r கண்டுபிடிக்கணும் இல்லையா i வந்து இங்க இருக்கு இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம் சோ இது சமன்பாடு 2 அப்ப முக்கோணம் எதுப்பா முக்கோணம் சொல்லுங்க DOB DOB இல் முக்கோண DOB ல வந்து என்னது tan i tan i equal to நமக்கு தேவை tan i tan i என்னது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் சமம் எதிர்பக்கம் இதுக்கு எதிர்பக்கம் என்னது DB அப்ப DB பை அடுத்துள்ள பக்கம் எது அடுத்துள்ள பக்கம் இதா இருக்கு இந்த ரெண்டுல எது நீளம் குறைவான பகுதி அது அடுத்துள்ள பக்கம் DO அல்லது OD ன்னு சொல்லலாம் கரெக்ட்டா அதே மாதிரி முக்கோணம் tan r கண்டுபிடிக்கணுமா அப்ப இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம் DIB DIB இல் tan r equal to அதேதான் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் சமம் எதிர்பக்கம் என்னது இந்த முக்கோணத்துல db எதிர்பக்கம் இல்லையா db பை அடுத்துள்ள பக்கம் என்னது இதுதான் அடுத்துள்ள பக்கம் இது கர்ணம் பெருசா இருக்கு இது அடுத்துள்ள பக்கம் இல்லையா அப்ப என்னது di
di. So இங்க ரெண்டா சமன்பாடுல பிரதி இடுவோமா அப்ப ரெண்டில் சொல்லுங்க இங்க என்ன இருக்கு n1 tan i tan i கிதா இருக்கு db by do equal to n2 into tan r tan r கண்ண எழுதலாம் db by di சரியா அடுத்த ஸ்டெப் இதல சப்ஸ்டிட் பண்ணிடுவோம் இப்ப n1 db by do இப்ப இதல இந்த db db என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிருமா அப்ப இங்க என்ன இருக்கும் 1 by do dங்கிறது தான் இருக்கு do doங்கிறது என்னது இதில இருந்து இதுவரைக்குள்ள தொலைவு அது என்னது d இங்க இருந்து இங்க நீரினுடைய மொத்த ஆழம் கரெக்ட்டா அது இங்க என்ன போட்டுருக்கேன் d அப்ப d equal to இங்க என்ன இருக்கு n2 into 1 by di dங்கிறது என்னது இதில இருந்து இதுவரைக்குள்ளது இதுக்கு பேர் என்னது தோற்ற ஆழம் அதுக்கு என்ன லெட்டர் d dash கரெக்ட்டா இங்க d dash போட்டுருக்கோம் தோற்ற ஆழம் ரைட் அப்ப d dash நமக்கு தேவை தோற்ற ஆழம் கரெக்ட்டா d dash மேல கொண்டு வந்துருவோம் d dash by d equal to அப்ப n1 கீழ போயிரும் n2 by n1 சரியா சோ நமக்கு தெரியும் n2 by n1 என்ன எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப்ல d dash equal to d into n2 n2 என்கிற இரண்டாவது ஊடகம் எது காற்று அதனுடைய மதிப்பு என்னது 1 d into 1 by n1 n1 என்கிறது முதல் ஊடகம் இல்லையா சோ அப்ப அது என்னன்னு எடுத்துக்கறோம் n எடுத்துக்கறோம் so n அப்ப d dash equal to d by n கரெக்ட்டா அப்ப தோற்ற ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நீரினுடைய மொத்த ஆழ மதிப்பும் அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஊடகம் நீர்னா அதனுடைய ஒளிவிலகல் எண் 1.33 கண்ணாடினா 1.52 சோ அந்த ரெண்டு மதிப்பும் தெரிஞ்சினா தோற்ற ஆழத்தை கண்டுபிடிக்கலாம் சோ இதெல்லாம் போதும் இன்னொன்னு என்ன அப்படினா இந்த தோற்ற ஆழம் சொல்றோம் இல்லையா இங்க இருக்கிற பொருள் இவ்வளவு ஹைட் மேல இருக்கிற மாதிரி தெரியும் எவ்வளவு மேல எழும்பி தெரியும் இது மொத்தம் d இது d dash அப்ப d ல இருந்து d dash மைனஸ் பண்ணா இது கிடைக்குமா இல்லையா மொத்தம் d அதுல இருந்து d dash மைனஸ் பண்ணேனா கழிச்சேனா எனக்கு இது கிடைக்கும் அப்ப அவ்வளவு மேல எழும்பி தெரியும் இல்லையா அப்ப இங்க எழுதலாம் பொருள் இல்லையா அல்லது பொருளானது எவ்வளவு மேல தெரியும்பா மொத்தம் d அதுல இருந்து இவ்வளவுத்தை மைனஸ் பண்ணா இது கிடைக்கும் அப்ப இது எவ்வளவுன்னு எழுத போறேன் என்னது மொத்த d ஆ d minus d dash அப்ப இங்க எழுதலாம் d minus d dash அளவு மேலே தெரியும் அளவு மேலே தெரியும் இல்லையா மேலே இருக்கிற மாதிரியே தெரியும் அப்ப அது கண்டுபிடிக்கணும் இல்லையா d minus d dash இதுல எழுதலாமா d minus d dash கரெக்ட் i equal to d minus d dash இதா இருக்கு d by n இதுல d வெளிய எடுத்துட்டேன்னா 1 minus 1 by n கரெக்ட்டா அப்ப தோற்றாளத்தை கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி இந்த பொருள் எவ்வளவு உயரத்துல எவ்வளவு ஹைட்ல வந்து மேலே எழும்பி தெரியுது அப்படிங்கறதையும் ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் சோ இது ஒரு முக்கியமான 5 மார்க் क्वेश्चन நல்ல தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க மறக்காம உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू